வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம சேமியா ரொட்டியை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, கோதுமை மாவில் போட முடியுமான்னு. அவங்களுக்காக இந்த வீடியோ. கோதுமை மாவில் இன்றைக்கி ரொட்டி செஞ்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக, அதே சமயத்தில் ரொம்ப தோசை மாதிரியே நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து நான் மல்லி சட்னி அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு தோசையை பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்சி போகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதில் வந்து தேங்காய் பூ சேர்க்கணும். நான் சேமியா ரொட்டியில் தேங்காய் பூ சேர்க்கலை. இதில் தேங்காய் பூ சேர்த்ததுக்கு காரணம், கோதுமை மாவு வந்து காஞ்சி போயிடக்கூடாது, ரொட்டி காஞ்சி போயிடும். அப்புறம் தேங்காய் பூ சேர்த்தா தான் ரொட்டி சாஃப்டாக இருக்கும். இஞ்சி கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன் நைஸாக. தேங்காய் பூ வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், கேரட்டு 3 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் விதையை எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன், மல்லித்தலை கொஞ்சம். இது வந்து உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவிட்டு வச்சுருக்கேன், கருத்து போயிருந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கோதுமை மாவு 1 கப் எடுத்துருக்கேன். கோதுமை மாவில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இதில் ஜீரகம் 1/2 ஸ்பூன், தேங்காய் பூ. தேங்காய் பூ போட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கிறதுனால தேங்காய் பூ போட்டிருக்கேன். இஞ்சி, உருளைக்கிழங்கு, கேரட், மல்லித்தலை, பச்சை மிளகாய், வெங்காயம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு கப் மாவுக்கு 1/2 கப் மட்டும் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு கையில் ஒட்டுங்கிறதுனால 1 ஸ்பூன் ஆயில். சப்பாத்தி மாவை காட்டிலும் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு ரெடி. ரொட்டி ரெடி, நம்ம போடலாம். சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.